Hi students, this is your science miss. In this session we are going to continue unit 6 song part 2. So number part 1 la enna laam paathom appadinaaka the production and propagation of the sound, types of sound waves idha pathi ella padichom illaya. Ipo part 2 la vande nama enna padikka porom na properties of the sound, mechanism of human hearing and noise pollution idha pathi ella da vande nama part 2 la ipo padikka porom seringla. So properties of the sound appdin adha pathi padikano appadinaaka nammala sutti nammalku nariya sound irukku illaya or sound ketta உடனே அது அது வந்து என்ன செய்வோம் இது நாய் கத்துது பூனை கத்துது அப்படினு சொன்னா அந்த சவுண்ட வச்சு அது நாய் கத்திச்சா இல்ல பூனை கத்திச்சா அப்படிங்கறத உடனே நம்மால சொல்ல முடியும் இல்லையா. சோ ஒரு பாட்டு நம்ம கேட்ட உடனே அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த குரலை கேட்டு இந்த பாட்டை வந்து யார் பாடுனாங்க அப்படிங்கறத ஈஸியா அந்த வந்து சிங்கரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஏனா அந்த ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ்லயும் அதுல வந்து ஒரு சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் வந்து அந்த சேஞ்ச் இருக்கும். அத வச்சு ஈஸியா அது வந்து அந்த யார் பாடி இருப்பாங்க அந்த சிங்கர் யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம். அதெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ்னுடைய டிஃபரன்சஸ்னால தான் சரிங்களா. சோ இப்போ நம்ம அந்த சவுண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா லவுட்னஸ். அதுதான் வந்து சவுண்டினுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லவுட்னஸ்னா என்ன அப்படினு பார்த்தோம்னா இட் இஸ் எ டெஃபினிஷன். அதாவது லவுட்னஸ் இஸ் எ டெஃபினிஷன் such as the characteristic of a sound that enables us to distinguish a weak or feeble sound from a loud sound. So loud sound ku weak sound ku nadula irukkudiya and the vyathasatha undu theriyapaduthuradhu da undu loudness appdi namba solluvom seringla. So the loudness of the sound depends on its amplitude. அதனுடைய அந்த ஆம்ப்ளிடியூட பேஸ் பண்ணி தான் அது லவுடா இருக்கா இல்ல வீக் மியூசிக்கா இல்ல சவுண்ட் மியூசிக்கா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். Higher the amplitude, louder will be the sound and the vice versa. So ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் லவுட்னஸும் அதிகமாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருந்தால் லவுட்னஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த லவுட்னஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூனிட் ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் டெசிபிள். அது வந்து எந்த யூனிட்ல நம்ம மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெசிபிளில் மெஷர் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. அந்த ஸ்மால் லெட்டரில் தான் எல்லா எழுத்துமே இருக்குது டெசிபிள். அதுதான் வந்து லவுட்னஸ்னுடைய யூனிட். ஆனால் அதனுடைய சிம்பிள் எழுதும்போது ஸ்மால் டி கேபிட்டல் பி இந்த ஆல்ஃபபெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த டெசிபல்னுடைய சிம்பிளுக்கு ஸ்மால் டி கேபிட்டல் பி ஓகேங்களா. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம படிக்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச் சரிங்களா. ஸோ இங்கே ஆம்ப்ளிடியூடனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அடுத்து ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் நம்மளுக்கு கேட்பாங்க. முன்னாடி வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சியை பற்றினுடைய டெஃபினேஷன் சொன்னேன் இல்லையா பார்ட் 1ல. இப்போ இங்கே பார்ட் 2ல வந்து ஆம்ப்ளிடியூட்னுடைய டெஃபினேஷன். ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் இஸ் த மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். ஸோ அந்த மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அது வைப்ரேட் ஆகுதோ அந்த மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம். இந்த வந்து இட் இஸ் டினோட்டட் பை ஏ. அது வந்து ஏல வந்து டினோட் பண்றோம். அதனுடைய சிம்பிள் வந்து ஏ. இதனுடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் தான். மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லவுட்னஸ்க்கு அடுத்தது பிட்ச் தான். ஸோ த பிட்ச் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சவுண்ட் தட் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஏ ஃப்ளாட் சவுண்ட் அண்ட் ஏ ஷ்ரில் சவுண்ட். ஸோ ஃப்ளாட் சவுண்டுக்கும் ஷ்ரில் சவுண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் தான் என்னன்னு சொல்கிறோன்னா பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். The sound produced by a whistle, a bell and a flute and a violin are high pitch sounds. நார்மலாகவே வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் த வாய்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ஹாஸ் அ ஹையர் பிச் தென் எ மேல். ஸோ மேலை விட ஃபீமேலினுடைய வாய்ஸ் வந்து ஹையர் பிச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வை ஃபீமேல்ஸ் வாய்ஸ் இஸ் ஷில்லர் தென் த மேல் வாய்ஸ். உங்களுக்கு புரியுதா. அடுத்தது நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம்.
டிமர் அப்படின்னும் போது த குவாலிட்டி ஆர் டிமர் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட் தட் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டூ சவுண்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் பிச் அண்ட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒரே மாதிரி பிச்சில் இருக்கும், ஒரே மாதிரியான ஆம்ப்ளிடியூடாக இருக்கும், ஆனால் கூட அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய டிமர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் த மியூசிக் இல்லைனா டிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஸோ ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டில் நம்மளால் கேட்க முடியுமோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய சவுண்டு வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, அதை விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கிற சவுண்டை வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 Hz to 20,000 Hz is called sonic sound or audible sound. நம்மளால ஹியூமன் இயர்ஸ்னால கேட்கக்கூடிய ஆடிபிள் சவுண்ட் வந்து எந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து எந்த ஃப்ரீக்வன்சி வரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 Hz இருந்து நம்மளுக்கு 20,000 ஹர்ட்ஸ் வரையும் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து நம்மளால ஹியர் பண்ண முடியும். அதை வந்து சோனிக் சவுண்ட் ஆர் ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சவுண்ட் வித் திஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அலோன் கேன் பி ஹியர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்தது ஹியூமன் ஹியர்ஸ் கெனாட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 Hz ஆர் அபவ் 20,000 Hz. அதாவது 20 Hz-ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய சவுண்டையும் 20,000 Hz-ஐ விட அதிகமாக இருக்கிற சவுண்டையும் நம்மளால் கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ த அபவ் ஆவரேஜ் இஸ் கால்ட் ஆஸ் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் த சவுண்ட். ஸோ 20-க்கு கம்மியாக இருக்கிறது நம்மளால் கேட்க முடியாது, 20,000-க்கு மேலே இருக்கிறது நம்மளால் கேட்க முடியாது. ஸோ 20-லேருந்து 20,000-க்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். அதனால் இந்த ரேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த சவுண்ட் வித் த ஃப்ரீக்வன்சி பிலோ 20,000. ஸோ இங்கே 20,000-க்கு 20 Hz இருக்கு இல்லையா? ஸோ இந்த 20 Hz-ஐ விட கம்மியாக இருக்கிற சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன்ஸ் கெனாட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் திஸ் ஃப்ரீக்வன்சி, பட் ஒரு சில அனிமல்ஸால் இந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டை வந்து ஹியர் பண்ண முடியும். எந்தெந்த அனிமல்ஸால் ஹியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக், டால்ஃபின் கேன் ஹியர். சரிங்களா? ஸோ யூசஸ் ஆஃப் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் ஆர் இட் இஸ் எம்ப்ளாய்ட் இன் த ஏர்த் மானிட்டரிங் சிஸ்டம். ஏர்த்தில் வந்து ஏதாவது ஓட்டை போடுறது, ஏதாவது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அடியில் வந்து செக் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த ஏர்த் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம ஹார்ட்டில் ஏக்கோலாம் எடுப்பாங்க தெரியுமா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். அதுக்காகவும் நம்ம வந்து இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்ஸை வந்து பயன்படுத்துவோம். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட், அதாவது 20,000 Hz-ஐ விட அதிகமாக இருக்க ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த அனிமல்ஸாலெல்லாம் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட், டாக், டால்ஃபின்ஸ் இதனால் என்ன பண்ண முடியும், அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து கேட்க முடியும். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் சோனோகிராம். அந்த காதெல்லாம் செக் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து சோனோகிராமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ். அடுத்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனாரில். இட் இஸ் யூஸ்ட் இன் தி சோனார் சிஸ்டம் டு டிடெக்ட் த டெப்த் ஆஃப் த சீ அண்ட் டு டிடெக்ட் எனி எனிமி சப்மேரன்ஸ். கடலுக்கடியில் எதிரி நாட்டு கப்பல்லாம் ஏதாவது இருக்கா, அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷர்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அனதர் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் இஸ் கேல்டன்ஸ் விசில். இந்த கேல்டன்ஸ் விசில் வந்து எதுக்குனாக்கா இந்த இன்வெஸ்டிகேஷன்லலாம் நாய்களை பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த டாக்ஸை, அது வந்து அந்த க்ரைம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த
ஒரு மோப்பம்லாம் பிடிச்சிட்டு அதை என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு போயிட்டு அந்த அவங்கள பிடிக்கிறதுக்கு, அந்த க்ரைம்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்த அந்த பர்சனை பிடிக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த அல்ட்ராசவுண்ட் இன் இஸ் அ கேல்டன் சவுண்ட், அந்த இந்த விசில் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா கேல்டன்ஸ் விசில் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, அ பேட் கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஹையர் தென் 20,000 ஹர்ட்ஸ். ஸோ அதிகமான ஃப்ரீக்வன்சியை கூட பேட்டால் ஹியர் பண்ண முடியும். அது வந்து ஒரு சவுண்ட் போட்டுக்கிட்டே தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. பேட்ஸ் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட் டியூரிங் ஸ்க்ரீமிங். தீஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஹெல்ப்ஸ் தெம் டு லொக்கேட் தேர் வே அண்ட் த ப்ரே. அது வழியை கண்டுபிடிச்சிட்டு போகிறதுக்கும், அது தன்னுடைய உணவை தேடி போகிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து என்ன ஆகுது, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The next part of the lesson what we are going to study is musical instruments. So ellarkume music kekkuradhu romba pidikum illaya. So ipo different types of musical instruments pathi namba padikaporum. Ella musical instrument la irundume edho oru vagaiyana oru sound vandu nammalku varudhu, oru music pleasing sound vandu nammalku varudhu illaya. So some sound are pleasing to the ear and make us happy. The sound that provides a pleasing sensation to the ear is called music. So, நம்மளால ரசிக்க கூடிய வகையில வரக்கூடிய சவுண்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மியூசிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வைப்ரேஷன் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல வரும்போது அந்த ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் சவுண்டை தான் நம்ம மியூசிக்னு சொல்றோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மெத்தடை வச்சு அதை ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பர்சிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வெச்சை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காற்று வந்து உள்ளே என்டர் ஆகி அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இனி எ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் இன் எ ஹாலோ டியூப். ஸோ அந்த ஹாலோ டியூப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரில் அந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகி அதுதான் வந்து சவுண்டாக வந்து நம்மளுக்கு வெளியில் வருது. த ஃப்ரீக்வன்சி இஸ் வேரிட் பை சேஞ்சிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஏர் காலம். அந்த ஏர் காலம் வைப்ரேட்டிங் ஏர் காலம்னுடைய அந்த லென்த்தை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகிட்டுருவோம், மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்பட், ஃப்ளூட், ஷெனாய், சாக்ஸோஃபோன், இதெல்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கட்டையை வச்சு பயன்படுத்துறது தான் வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுத் ஆர்கன், ஹார்மோனியம், இதுதான் வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கான எக்ஸாம்பிள். த ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டெய்ன்ஸ் அ ரீட். ஏர் விச் இஸ் ப்ளோன் த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட் காசஸ் த ரீட் டு வைப்ரேட். ஸோ அந்த ஏர் உள்ளே போய் என்ன ஆகும், அந்த ரீட் அந்த கட்டை கட்டையாக இருக்கு இல்லையா அதை வந்து வைப்ரேட் பண்ண வைக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனில் ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதனுடைய அந்த ரீட்னுடைய வைப்ரேஷனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன் தான் வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ட்ரிங்ட்னா அந்த கம்பி இருக்கக்கூடிய இல்லையா. ஸோ வயலின், கிட்டாரு, வீணா, சிதார், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The stringed instruments make use of a string or wire to produce vibrations and hence the specific sound. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஒரு மாதிரியான சவுண்ட் கிடைக்கும். எல்லாமே அந்த ஸ்ட்ரிங்னுடைய மூமெண்ட் வைப்ரேஷனால் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வயலின், கிட்டார், சிதார், வீணா, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு எக்ஸாம்பிள். அ கிட்டார் ஸ்ட்ரிங் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ் இன் விச் இட் வில் நேச்சுரலி வைப்ரேட். தீஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி ஆர் நோன் ஆஸ் ஹார்மோனிக்ஸ் ஆஃப் த கிட்டார் ஸ்ட்ரிங். ஸோ அந்த கிட்டாரில் மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை என்னன்னு சொல்கிறோனாக்கா ஹார்மோனிக்ஸ் ஆஃப் த கிட்டார் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் அ ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வென் தே ஸ்ட்ரக் ஆர் ஸ்க்ரப்ட்.
அதாவது இந்த மத்தளம்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொன்னால் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தே ஆர் த ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தர் இஸ் அன் அமேசிங் வெரைட்டி ஆஃப் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல் ஓவர் த world. Percussion instruments like the drum and tabla consist of leather membrane. ஒரு அனிமல் உடைய தோல்னால அந்த லெதர் மெம்பரேனால கவர் ஆயிருக்கும். அந்த மெம்பரேன்ல வந்து ட்ரம் ஸ்டிக் வச்சியோ இல்லை ஹேண்ட்ஸ் வச்சியோ பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம படிக்க போறது சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ்ல எப்படி வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத படிக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த வோக்கல் கார்டு இருக்கு இல்லையா, லாரிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன் ஹியூமன் பீயிங்ஸ் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ் கால்டு தி லாரிங்ஸ். இந்த லாரிங்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எக்ஸாக்டாக நம்மளுடைய த்ரௌட் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்ட் பைப். ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய விண்ட் பைப்பினுடைய அப்பர் எண்டு கிட்ட தான் வந்து இந்த லாரிங்ஸ்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் பாக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த லாரிங்ஸ் ஹேஸ் டூ லிகமெண்ட்ஸ் கால்ட் வோக்கல் கார்ட்ஸ். ஸோ ரெண்டு வோக்கல் கார்ட் வந்து லாரிங்ஸில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரெச்ட் அக்ராஸ் இட் த வோக்கல் கார்ட் ஹேஸ் அ நேரோ ஸ்லிட். இந்த வோக்கல் கார்டில் வந்து ஒரு நேரோ ஸ்லிட் இருக்கும். ஸோ சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வென் அ பர்சன் ஸ்பீக்ஸ் த ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் புஷஸ் அப் த்ரூ த ட்ரக்கியா டு த லாரிங்ஸ். When this air passes through the slit, the vocal cord begins to vibrate and produce a sound. ஸோ நம்ம பேச ஆரம்பிக்கும் போது லங்ஸ் உள்ளே இருந்து காற்று வந்து வேகமாக வெளியில் வருது. அப்படி வெளியில் வரும்போது ட்ரக்கியா வழியாக அது வெளில வரும்போது அந்த ட்ரக்கியாவுடைய அந்த அப்பர் எண்டில் தான் வந்து இந்த லாரிங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த லாரிங்ஸ் வழியாக அது வெளியில் வரும். அந்த லாரிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிட் அந்த கேவிட்டி வழியாக வேகமாக அந்த காற்று வந்து புஷ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த வோக்கல் கார்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு சவுண்டா ப்ரொடியூஸ் ஆகி வெளியில வருது. ஸோ மேலினுடைய வாய்ஸையும் ஃபீமேலினுடைய வாய்ஸையும் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. மேல்ஸ் ஜென்ரலி ஹாவ் திக்கர் அண்ட் லாங்கர் வாய்ஸ் கார்ட் தட் ப்ரொடியூசஸ் அ டீப்பர் லோ பிச் சவுண்ட் இன் கம்பேரிஷன் வித் ஃபீமேல்ஸ். ஸோ ஃபீமேலினுடைய வாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது மேலினுடைய வாய்ஸ் வந்து டீப்பர் அண்ட் லோ பிச்சாக இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் இயர். த சவுண்ட் வந்து எப்படி வந்து ஹியூமன் இயரில் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் இயர்னுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஹியூமன் இயர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஹியரிங் எப்படி ஹியூமன் இயரில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும், ஓகேவா? ஸோ இயர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் ஆல் அனிமல்ஸ் டு ஹியர் sound. So human ear picks up and interprets high frequency vibration of air. So ears of the aquatic animals also designed to pick high frequency vibration in water. ஸோ நம்ம காதில் வந்து வெளியில் தெரியக்கூடிய அந்த பார்ட்டை வந்து என்னன்னு சொல்லணும்னா பின்னா ரீஜன் எக்ஸ்டர்னல் இயர். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் பின்னா அப்படின்னு சொல்கிறோம். வெளியில் தெரியக்கூடிய அந்த காதனுடைய பகுதியை பின்னான்னு சொல்லுவோம். அது வளைஞ்சு ஒரு மாதிரி டிசைனாக இருக்கு இல்லையா, அதுதான் பின்னா அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி வளைஞ்சு டிசைனாக இருக்குன்னா அது வந்து எல்லா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சவுண்டையும் கேதர் பண்ணி நம்மளுடைய காதில் இருக்கக்கூடிய ஓட்டைக்கு அனுப்புறதுக்காகத்தான் நம்மளுடைய இயர் பின்னாங்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் இயர் பார்ட் வந்து ஒரு ஷேப்ல டிசைன் ஆயிருக்கு. இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் டு கேதர் சவுண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் விச் தென் ரீச்சஸ் த இயர் ட்ரம். ஸோ அந்த ஓட்டை வழியாக ட்ராவல் பண்ணி அது என்ன ஆகுது, அந்த ஓட்டைக்கு எண்டில் இருக்கக்கூடிய இயர் ட்ரம்மை போய் டச் பண்ணும். இயர் ட்ரம்னுடைய அதர் நேம் வந்து டிம்பானிக் மெம்பரேன். அது ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த டிம்பானிக் மெம்பரேனில் போய் அது ரீச் ஆகிடும். ஸோ அந்த அந்த ஓட்டை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு
பேசேஜ் எடுத்துகிட்டு போகும். அந்த பேசேஜ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இயற்கை நாள் அப்படின்னு சொல்லுவோம். வென் த சவுண்ட் வேவ் ஸ்ட்ரைக்ஸ் தி டிம்பானிக் மெம்பரேன், அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிம்பானிக் மெம்பரேனை டச் பண்ணும்போது அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இயர் ஆசிக்கல்ஸ், ஆசிக்கல்ஸ்னால் குட்டி குட்டியாக காதில் வந்து மூணு போன் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயக்ராமில் நம்ம காதனுடைய அவுட்டர் இயர் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஷேப்பாக டிசைன் ஆகிருக்கு. இதை பின்னா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா எல்லா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸையும் கேதர் பண்ணி நம்மளுடைய காதுக்கு அனுப்புது. ஸோ காதனுடைய இந்த பேசேஜ் இருக்குது பார்த்தியா, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆடிட்டரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டரி கெனால் முடிகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு டிம்பானிக் மெம்பரேன், இயர் ட்ரம்னு சொல்லுவோம் நார்மலாக, இல்லைனா டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிம்பானிக் மெம்பரேனுடைய அதர் சைடில் இந்த இடத்துல ஒரு கொக்கி மாதிரி ஒரு பார்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய குட்டி குட்டி த்ரீ போன்ஸ், இயர் ஆசிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய த்ரீ போன்ஸ், மேலஸ் இன்கஸ் ஸ்டேப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு போன்ஸ் வந்து நம்மளுடைய காதுக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த போன்ஸ். ஸோ டிம்பானிக் மெம்பரேனில் வர்ற அந்த வைப்ரேஷன் அப்படியே வந்து என்ன ஆகும், இந்த இயர் ஆசிக்கல்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகி அது கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய இன்னர் இயர், இது போய் என்ன ஆகுது இங்கே போய் கனெக்ட் ஆகுது இல்லையா. இதில் வந்து இந்த ஸ்னெயில் மாதிரி டேர்னிங்ஸ் இருக்கக்கூடிய காக்லியா ரீஜன், இன்னர் இயர்னுடைய அந்த காக்லியா ரீஜன். ஸோ இன்னர் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டூ ரீஜன்ஸ் இருக்குது, காக்லியா அண்ட் செமி சர்க்குலர் கெனால்ஸ். ஸோ இந்த காக்லியா ரீஜனில் தான் நம்மளுக்கு வந்து ஹியரிங் வந்து நடக்கும் சரியா. ஸோ தீஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் தென் பிக்ட் அப் பை ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இன் த இன்னர் இயர். ஃப்ரம் த இன்னர் இயர் த வைப்ரேஷன்ஸ் ஆர் சென்ட் டு த பிரெயின். அங்கேருந்து பிரெயின்க்கு வந்து அந்த இன்னர் இயர் வந்து இதுலேருந்து என்ன ஆகுது பிரெயின்க்கு போகுது, சிக்னல்ஸா இன் அ ஃபார்ம் ஆஃப் சிக்னல்ஸ். த பிரெயின் ப்ரிசீவ்ஸ் தீஸ் சிக்னல்ஸ் ஆஸ் சவுண்ட். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி பிரெயின்க்கு அனுப்போம், பிரெயினில் வந்து அந்த சவுண்ட் வந்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சவுண்டு கேட்டோம் அப்படிங்கிறத நம்ம பிரெயின் வந்து ரெகக்னைஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்மளுடைய காது வந்து ஹியரிங் மெக்கானிசமை செய்யுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் அது கலெக்ட் பண்ணுது, ஆடிட்டரி கெனால் வழியாக ட்ராவல் பண்ணுது, இயர் ட்ரம்ல போய் அது ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அங்கே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே அந்த இயர் ஆசிக்கல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, இயர் ஆசிக்கல்ஸ்லேருந்து காக்லியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, காக்லியாவிலேருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகுது பிரெயினை போய் ரீச் ஆகி நம்மளுக்கு அந்த சவுண்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் வாட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளால் கேட்க முடியாத, கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த என்விரான்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு ஹியர் இஸ் கால்ட் நாய்ஸ். ஸோ எதுவுமே நம்மளால் கேட்க சகிக்காத அன்பிளசண்டான சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்பவுமே அந்த நாய்ஸ் கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த நாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகக்கூடிய அந்த நாய்ஸ் கண்டினியூஸாக ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் அப்போ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிஸி ரோட்ஸ், ஏரோப்ளைன்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சச் அஸ் மிக்சர், கிரைண்டர், வாஷிங் மிஷின் அண்ட் ரேடியோ, அன்டியூன்டு ரேடியோ, இது எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷனை நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த திருவிழா நேரத்துலலாம் வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க டிஸ்டர்ப் கொடுப்பாங்க. அண்ட் இந்த தீபாவளி சீசன்லலாம் வந்து எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடித்து அந்த சவுண்டே நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் அண்ட் கிரேக்கர்ஸ் டியூரிங் த ஃபெஸ்டிவல் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த நாய்ஸ் பொல்யூஷன். த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதிகமான நாய்ஸ் பொல்யூஷன் நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வருது. ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஒன்று இண்டஸ்ட்ரியலைசேஷன், அடுத்தது அர்பனைசேஷன் அண்ட் அடுத்தது மாடர்ன்
சிவிலைசேஷன். ஸோ இதெல்லாம் தான் நாய்ஸை நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த நாய்ஸ் பொல்யூஷன்னால் நம்மளுக்கு என்னென்ன கெடுதல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் அசார்ட்ஸ் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். Noise creates health hazards. Some of them are என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக ஒரு இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரிட்டேஷன், அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தது நர்வஸ்னஸ், அடுத்து ஹெட்டேக். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். நாய்ஸ் பொல்யூஷனால் நம்ம அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ஹெட்டேக். அடுத்தது லாங் டேர்ம் எக்ஸ்போசர். அதிகமாக கண்டினியூஸாக நாய்ஸ் பொல்யூஷனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கோம், நான்ஸ்டாப்பாக அந்த நாய்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குன்னா, அப்போது என்ன ஆகும், நம்மளால் தூங்க முடியாது. அந்த லாங் டேர்ம் எக்ஸ்போசர் டு நாய்ஸ் மே சேஞ்ச் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் எ பர்சன். ஸோ அவங்களுடைய அந்த தூக்கம் டைம் எல்லாம் வந்து மாறிடும். சஸ்டெயின்ட் எக்ஸ்போசர் டு நாய்ஸ் மே அஃபெக்ட் ஹியரிங் எபிலிட்டி. அவங்களுடைய காது கேட்குற சக்தியை குறைச்சிரும். ஸோ அவங்களால சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கேட்க முடியாமல் போயிடும். எப்பவுமே அந்த நாய்ஸை கேட்டு 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 சின்ன சவுண்டெல்லாம் அவங்களுடைய காதால் கேட்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, லாஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரொம்ப அதிகமான சவுண்டு, திடீர்னு தாங்க முடியாத ஒரு சவுண்டு, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஒரு சடன் எக்ஸ்போசர் டு லவுடர் நாய்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து காசஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் அன்கான்ஷியஸ்னஸ். ஸோ ஹார்ட் வீக்காக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து சடன் எக்ஸ்போசர் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் நாய்ஸ் வரும்போது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சிலருக்கு வந்து அன்கான்ஷியஸ்னஸ் கூட வந்துடும். இட் காசஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். ஸோ அதிகமான சவுண்டை நம்மளை சுற்றி கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம செய்கிற வேலையில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை நம்மளால் செலுத்த முடியாது இல்லையா. ஸோ நாய்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸு, லவுட் ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். நாய்ஸ் பர்சன் அஃபெக்ட்ஸ் அ பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டே கெட்டு போயிடும். எந்த வேலையும் டைமுக்கு நம்மளால் முடிக்கவே முடியாது. These tensions results in diseases like. So, இந்த மாதிரி எப்பவுமே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது, நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது, இது கண்டினியூஸாக இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தால் அது லாஸ்ட்டாக எங்கே எடுத்துகிட்டு போய் விடும்னா, ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஷார்ட் டெம்பர்ட் நேச்சர். சீக்கிரமாக எதுக்கு எடுத்தாலும் கோபம் வர ஆரம்பிச்சிடும், ஷார்ட் டெம்பர்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸ், நாய்ஸ் பொல்யூஷனால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தரக்கூடிய இந்த நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகண்ட்லி reduced by adopting the following steps. So, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நாய்ஸ் பொல்யூஷனை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஷுட் பி செட் ஃபார் த யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அக்கேஷன்ஸ். ஸோ கோயில் திருவிழாக்களில், மீட்டிங்கில் அண்டு வீடுகளில் நடக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் எந்த இடத்துலையுமே லவுட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கைட்லைன் வச்சு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வரையும் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த சவுண்டை மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு விட அதிகமான ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை வந்தால் அதை வந்து தடுக்கணும், பேன் பண்ணோம், அந்த மாதிரியான ஒரு கைட்லைன் வந்து ஒரு ப்ரொடியூ இது பண்ண உருவாக்கணும். அப்படி உருவாக்கினோம்னா மக்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆட்டோமொபைல்ஸையும் கண்டிப்பாக சைலன்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும், அதிகமான சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஆல் ஆட்டோமொபைல்ஸ் ஷுட் ஹாவ் இஃபெக்டிவ் சைலன்சர்ஸ். அடுத்தது பீப்புள் ஷுட் பி encouraged to refrain more excessive ஹார்னிங் வைல் டிரைவிங். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சும்மா ஹார்ன் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப தேவையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹார்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லா பீப்புளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸில் ஆகட்டும், வீட்டில் கூட இந்த மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் வந்து என்ன செய்யணும், அப்பப்போ வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் சவுண்ட்
சவுண்ட் வந்து அவ்வளவா ப்ரொடியூஸ் ஆகாமல் நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் ஆகாமல் நம்மளை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஆல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வால்யூம்ஸ். ஸோ லோ வால்யூம்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்கு ஃபாலோ பண்ணணும். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கல்ஸ். ஸோ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஏரியாஸை தான் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியல் ஏரியானா கடைகள் இருக்கக்கூடியது, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்னால் வீடுகள் இருக்கக்கூடியது. ஸோ வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் ஹெவி வெஹிக்கல்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கல்ஸ். அடுத்தது, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வீடுகளை சுற்றிலாம் வந்து ஒரு க்ரீன் தோட்டத்தை உருவாக்கணும். க்ரீன் காரிடார் பெல்ட் ஷுட் பி செட் அப் அரவுண்ட் த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர அந்த சவுண்டை வந்து என்ன செய்யணும், அந்த க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து பேரியராக இருந்து அந்த சவுண்டை வந்து தடுக்கும், மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த சவுண்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி தடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ரீன் காரிடார் பெல்ட்டை வந்து நம்ம உருவாக்கிடணும் அந்த இண்டஸ்ட்ரீஸை சுற்றி. People working in noise factories, so noisy factory la continuously vela seiyakoodiya and the workers vandu kandippa enna seiyanum, ear plug potittu vela seiyanum, appo dhaan vandu avangalude hearing capacity vandu loss aagama irukum. Adutathu, people should be encouraged to plant trees and use absorbing material like curtains and cushions in their ஹோம்ஸ். ஸோ நிறைய மரங்களை வளர்க்கணும், அந்த மரங்கள் என்ன செய்யணும்னா அந்த சவுண்டை அப்சார்ப் பண்ணும். அதே மாதிரி வீடுகளில் வந்து அந்த சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ், அதில் இந்த கர்டன்ஸ் நிறைய, அந்த ஸ்க்ரீன் எல்லாம் கட்டுறது, அப்புறம் அந்த டேபிள் சேர்க்கெலாம் வந்து குஷன் போடுறது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன செய்யும், அது வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சவுண்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறத தடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹியரிங் லாஸ். ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கேட்க முடியாது, சவுண்டை கேட்க முடியாத அந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹியரிங் லாஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். த ஃபாலோயிங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஸோ அந்த காதுனுடைய கேட்குற சக்தி குறையிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது வலிக்கிறது, இயர் ஏக். அடுத்தது, அ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட் இந்த காது வந்து அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும், அதில் ஏதோ ஒரு லிக்விட் வந்து அப்படியே கடக்கடன்னு உழல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது, ரிங்கிங் இன் இயர் இயர்ஸ், காதில் கொயன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ், நம்மளுடைய காதனுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, காது வலிக்கிறது, நம்மளுடைய காது வந்து குப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் கொயன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ரிங்கிங் இன் இயர் இயர்ஸ், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஹியரிங் லாஸ் இஸ் காஸ்ட் பை வேரியஸ் ரீசன்ஸ், இதெல்லாம் கூட இல்லாமல் வேறு காரணங்களால் கூட நம்மளுடைய காது வந்து இந்த கேட்குற சக்தியை இழக்கும். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங், கொஞ்சம் வயசு ஆக ஆக சாதாரணமாகவே வந்து அந்த கேட்குற சக்தி குறைஞ்சிடும். ஸோ அது ஏஜிங்னு சொல்வாங்க. அடுத்தது, இயர் இன்ஃபெக்ஷன் இஃப் நாட் ட்ரீட்டட், காதில் ஏற்பட்டக்கூடிய ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை ப்ராப்பராக டைமுக்கு ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய ஹியரிங் கெப்பாசிட்டியை குறைச்சிடும். அண்ட் ஒரு சில மெடிசன்ஸ்னுடைய சைட் எஃபெக்ட்னால கூட அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ஹியரிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், ஸோ ஃபேமிலியில் ஒரு சிலருக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருந்தால் அது அப்படியே வந்து அவங்க ஃபேமிலியில் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். சிவியர் ப்ளோ டு த ஹெட், தலையில் பயங்கரமான அடி ஏதாவது விழுந்ததுன்னா அதனால் கூட காது கேட்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான லவுட் நாய்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கூட ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கோ த்ரூ த வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் த இவாலுவேஷன் பார்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.